देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमोन्नमः। न्यूज़ 7 तमिल भक्ति यूट्यूब चैनल नेयर्களுக்கு வணக்கம். நாள்தோறும் நவராத்திரி கதைகள் என்ற தலைப்பின் கீழ் இன்று 4வது நாள் நவராத்திரியில் இன்று 4வது நாள் நவராத்திரி நாயகியான அம்பிகையை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நாள். அதற்கு காரணம் மகிஷன் என்ற அசுரன். அவனுடைய தந்தை ரம்பன் கேட்ட வரத்தின் பயனாக அசுரகுலத்தில் பிறந்து இந்திரன் முதலானவர்களை போரில் தோற்கடித்து அந்த இந்திர பட்டணத்தை தனதாக்கி கொண்டவன். அப்படிப்பட்ட மகிஷனை எதிர்க்க முடியாமல் இந்திரனானவன் மற்ற தேவர்களை அழைத்து கொண்டு தங்களுடைய குலகுருவான பிரகஸ்பதியை நோக்கி சென்றான். பொதுவாகவே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படினா முதல்ல குருவினிடத்துல தான் சொல்லணும், அதுதான் முறை. எப்படி நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வரும் பொழுது பாட்டி வைத்தியம்னு சொல்லக்கூடிய நமக்கே சொல்லி வைத்த சில வைத்தியங்களை செய்கிறோம், அதுவும் சரியில்லை என்றால் அடுத்த கட்டம். அதுபோல முதலில் குருவான பிரகஸ்பதியை அணுகினர். பிரகஸ்பதியானவர் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அனைத்தையும் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு இந்திரனுக்கு சமாதானத்தை கூற முயற்சிக்கிறார். பொதுவாகவே நாம் செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் முக்கியமான ஒரு இந்திரியம் என்னவென்றால் மனது. இந்திரியம் என்றால் புலன். நாம் நம்முடைய மனது என்ன சொல்கிறதோ அதை கேட்கிறோம். அதேபோல இந்த கதையிலும் பிரகஸ்பதியானவர் இந்திரனுக்கு பல நல்ல கருத்துக்களை எடுத்து கூறுகிறார். அவருக்கு பிற்பாடு என்ன நடக்கப் போகிறது என்று நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்திரனுக்கு தான் சொல்லக்கூடிய அனைத்து உபாயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறார். மகிஷனை அழிப்பதற்கு உண்டான வழி பிரகஸ்பதியிடம் இல்லை, ஆனால் தன்னுடைய சீடனுக்கு அறிவுரைகளை கூற வேண்டும், கூறாமல் இருக்கக்கூடாது. அதற்காக சில யோசனைகளை கூறுகிறார். என்னவென்றால் போரில் வெற்றி தோல்வி இரண்டுமே சகஜ நிலையில் இருக்க வேண்டும். வெற்றி பெற்றால் துள்ளி குதிப்பதோ தோல்வி அடைந்தால் புறமுதுகெடுத்து ஓடுவதோ கூடாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வெற்றி தோல்வியை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். இதைத்தான் பிரகஸ்பதியானவர் இந்திரனுக்கு கூறுகிறார். சில உதாரணங்களை எடுத்து கூறி என்னவென்றால் இந்த மனமானது எப்படிப்பட்டது என்று கேட்கும் பொழுது இந்த பாரத போரில் அர்ஜுனனானவன் கிருஷ்ண பரமாத்மாவை கேட்கிறான், அர்ஜுனா என்னுடைய மனதை கட்டுப்படுத்த இயலவில்லை, சஞ்சலம் ஹி மனக்கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் வாயோஹோ இவ நிக்ரகம் மன்யே சுதுஷ்கரம். அதாவது ஒரு காற்றை எப்படி கட்டுப்படுத்த முடியாதோ அதை போல என்னுடைய மனதை கட்டுப்படுத்த இயலவில்லை, இதற்கு உபாயம் என்ன என்று கேட்கிறான். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா அபியாசேனது கௌந்தேய, அபியாசத்தினால் பயிற்சியினால் உன்னுடைய மனதை நீ கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று உபதேசம் செய்கிறார்.
அதை இங்கு எடுத்து காட்டி பிரகஸ்பதியானவர் இந்திரனுக்கு முதலில் உன்னுடைய மனதை கட்டுப்படுத்து வெற்றியில் துள்ளவோ தோல்வியில் துவளவோ கூடாது நீ உன்னுடைய முயற்சியை செய்ய வேண்டும் தெய்வ சங்கல்பம் உன்னிடம் இருக்கிறதோ இல்லையோ அதை விடு நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக செய் அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியில் அனைத்தும் அறிந்து கொண்டார் அல்லவா அவரவர்கள் செய்த பாவத்தின் பயனை அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது விதி அதனால் தான் இந்த இந்திரன் முதலானவர்கள் இப்பொழுது துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு நாள் காமதேனுடைய அமிர்தத்திலும் அதேபோல கல்பக விருட்சத்துடைய நிழலிலும் அமுத ரசத்தை பருகிக் கொண்டும் கந்தர்வர்களின் கானத்தை கேட்டுக்கொண்டும் பிறகு வரக்கூடிய துன்பத்தை பற்றி நினைக்காமல் பொழுதை கழித்து கொண்டிருந்தனர் அதன் பயனாக இன்று மகிஷனால் விரட்டப்பட்டு இந்திரலோகத்தை விட்டு விலகிச் சென்று இப்பொழுது பிரகஸ்பதியை வந்து அடைந்துள்ளனர் நாம் எந்த வேலையை செய்தாலும் நம்முடைய யத்தனம் யத்தனம் என்றால் முயற்சி எப்படிப்பட்ட முயற்சி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அழகான ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது உத்யோகினம் புருஷசிம்ம உபைதி லக்ஷ்மீஹி தெய்வம் பிரதானமிதி கா புருஷா வதந்தி தெய்வம் விகாய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா யத்னே கிருதே யதின சித்யதி கஹ அத்ர தோஷா அதாவது நாம் நம்முடைய செயல்களை நம்முடைய யத்தனத்தினால் அதாவது முயற்சியினால் செய்ய வேண்டும் அப்படி முயற்சியினால் செய்தும் பலன் கிட்டாமல் போனால் அதற்கு பொறுப்பு நாமாக இருக்க முடியாது இந்த பாடலின் கருத்து இதுவே ஆக நீ உன்னுடைய முயற்சியை விடாமல் யுத்தத்திற்கு செல் யுத்தத்திற்கு சென்று மகிஷனுடன் போரிடு மனம் தளராதே ஏனென்றால் இந்திரன் தேவர்களின் தலைவன் அவனை தொடர்ந்துதான் மற்ற தேவர்களும் அங்க இருக்கக்கூடிய மற்ற வீரர்களும் உள்ளனர் ஆகையால் ஒரு படைக்கு தலைவன் மிகவும் முக்கியம் ஆகையால் பிரகஸ்பதி இது போன்ற பல நற்கருத்துக்களை இந்திரனுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் சில விஷயங்களை தெரிவிக்கிறார் இருந்தாலும் மகிஷனை வெல்லக்கூடிய வழியை அவரால் கூற முடியவில்லை இந்திரனுக்கு மிகவும் வருத்தம் என்னடா இது குருவினிடம் வந்தோம் குருவுக்கே விஷயம் தெரியலே எப்படி மகிஷனை கொல்றது மகிஷனை எப்படி போர்ல ஜெயிக்கிறது அப்படின்னு தெரியலையேன்னு மிகவும் வருந்துகிறான் அப்பொழுது பகைவன் நம்மிடம் நெருங்கும் பொழுதுதான் நமக்கு பகவானுடைய நினைவு வரும் அதுபோல இந்திரனும் தான் செய்த தவறை நினைக்கும் பொழுது அவனுக்கு பகவானுடைய ஸ்மரணங்கள் ஏற்படுகின்றன இதை பார்த்து சந்தோஷப்பட்ட பிரகஸ்பதியானவர் இந்திரனை அழைத்து கொண்டு பிரம்மாவிடம் செல்கிறார் ஏனென்றால் இந்த மகிஷனுக்கு வரம் கொடுத்தவர் பிரம்மதேவனே ஆகையால் அவரிடம் சென்று இதற்கு உபாயத்தை கேட்போம் கேள்வி பிறக்கும் இடத்தில்தான் பதிலும் இருக்கிறது ஆகவே மகிஷனுக்கு வரம் கொடுத்தவர் யார் பிரம்மா இந்த உலகத்தை படைத்தவர் யார் பிரம்மா ஆகவே இதற்கு சரியான உபாயமும் பிரம்மாவால் கொடுக்க முடியும் என்று இந்திரனும் பிரகஸ்பதியும் பிரம்மாவை நோக்கி படையெடுத்தனர் இதன் தொடர்ச்சியை நாளை ஐந்தாவது நாள் கொண்டாட்டத்தில் கண்டும் கேட்டும் மகிழலாம் நன்றி